ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அருசுவை அஞ்சிரப்பெட்டி. இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே எப்படி சிக்கன் தந்தூரி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே யம்மியாக அதே டேஸ்ட்டில் ஸ்மோக்கி ஃப்ளேவர்லாம் கொடுத்து சூப்பரான தந்தூரி நம்ம வீட்டிலேயே செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தந்தூரி பண்ணுறதுக்கு நான் ரெண்டு சிக்கன் லெக் எடுத்திருக்கேன். ஃபுல் லெக் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி இடையில கட் பண்ணிக்கணும். அப்போ தான் மசாலா எல்லாமே உள்ளே நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி ரெண்டு பக்கமுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். வீட்டில் தந்தூரி செய்கிறதுல ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில் ஒரு தந்தூரி வாங்கும் போது ஒரு குவார்டர் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 சார்ஜ் பண்ணுவாங்க. அதே 200க்கு நம்ம சிக்கன் வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம வீட்டில் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம தந்தூரி செய்ய முடியும். தந்தூரிக்கு தேவையான மசாலா நம்ம கொடுத்துடலாம். முதல்ல சிக்கன் மேலே நம்ம லெமன் புழிஞ்சிக்கணும். இப்போ ரெண்டு சிக்கன் பீஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு லெமன், ஹாஃப் லெமன் அதுக்கும் ஹாஃப் லெமன் இதுக்கும், நீங்கள் ரெண்டு லெமன் வந்து தேவைப்படும். ஃபுல்லாக எல்லா பக்கமும் புழிஞ்சுக்கோங்க. இப்போ இது மேலே சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட்டு காரம் எல்லாமே அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள். நீங்கள் நார்மலாக சேர்க்குறத விட ஒரு ஸ்பூன் அதிகமாகவே மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இப்போது இதை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே ஊற விட்டுருங்க. இது மட்டும் இல்லை, இதுக்கு மேலே நம்ம இன்னொரு மசாலா கோட் பண்ண போகிறோம். இப்போ அடுத்த மசாலா பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம கர்டு எடுத்துக்கலாம். கர்டை வந்து கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. வடிகட்டியில் வந்து கர்டு சேர்த்து வச்சிங்கனாக்கா அது நல்லா ஃபில்டர் ஆகிடும். அதுக்கப்புறமா அதை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் தந்தூரி மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு. ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால உப்பு வந்து இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதுலேயும் ஒரு லெமன் போல் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, இது வந்து ஆப்ஷனல் தான், இது ஃப்ளேவருக்காக நான் சேர்க்குறேன். கஸ்தூரி மேத்தியை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஆல்ரெடி நம்ம கோட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் எடுத்து அதுக்கு மேலே ஃபுல்லாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம இந்த மசாலாவை சிக்கன் மேலே அப்ளை பண்ணிடலாம். இதில் மசாலாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த விதமான மாவுமே நம்ம சேர்க்கலை, ஏன்னா இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தவால வச்சு சுட போகிறோம். இப்போ இந்த மசாலா எல்லாமே தடவுனதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு 2 hours அப்படியே வச்சுடுங்க. அப்போ தான் வந்து ஃபுல்லாக சிக்கன் அப்சர்வ் பண்ணணும். இப்போ நான் ஒரு தவா எடுத்துருக்கேன். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டரில் செய்யும் போது நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். நீங்கள் வந்து தோசை தவா இல்லைன்னா நான்ஸ்டிக் எடுத்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். இல்லைனா இண்டாலியம் இரும்பு கடாய் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பட் அது வந்து கொஞ்சம் கருகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நான்ஸ்டிக் வந்து தந்தூரி செய்கிறதுக்கு கொஞ்சம் பெட்டர்னு நான் சொல்லுவேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கு மேலே மூடி வச்சிடலாம். இது ஒரு 3-4 minutes அந்த பட்டரோட ஃப்ளேவரில் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம ஆயில் போட்டுக்கலாம். நம்ம ஆயில் மேலே ப்ரஷ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம அப்படியே போட்டுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். இது வந்து குக் ஆகுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35-40 minutes ஆகும். ஏன்னா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி எடுக்கணும். இப்போ இதெல்லாம் மூடி வச்சு தான் குக் பண்ணோம். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வேகும். தந்தூரி வந்து நல்லா கலர் மாறி இருக்கு. அதே மாதிரி ஒரே இடத்துல சிக்கன் இருக்க மாதிரி பார்க்காதீங்க. அடிக்கடி வந்து பாத்திரத்தை ஷேக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரிஞ்சிடாமல் இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட தந்தூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக 2 சார்கோல் எடுத்து ஒரு பவுலில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு உடனே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரும் வித் பட்டரோட நம்மளோட சிக்கனில் வந்து நல்லா ஏறும். அங்கே பாருங்கள், சூப்பராக வந்து நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுத்துட்ருக்கோம். இது கூடவே வந்து நம்ம மைனஸ் ரெடி பண்ணிடலாம். என்னதுக்கு வந்து மைனஸ் தான் வந்து சூப்பரான காம்போவாக இருக்கும். இதுக்காக நான் வந்து பாலும் நம்ம ஆயிலும் வந்து
ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சுருக்கோம், அதாவது ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை வச்சு தான் வந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நான் ஸ்வீட் மைனஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக சால்ட்டு, ஃப்ரீஸ் பண்ண ஆயில், ஃப்ரீஸ் பண்ண மில்க்கு, 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு 1/2 லெமன் சேர்த்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்சர் ஜாரில் பிளெண்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு சூப்பராக வந்து மைனஸ் கிடைக்கும். இப்போ நம்மளோட மைனஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஸ்மூத்தி டெக்ஸ்சரோட அழகாக வந்து நல்ல க்ரீமியாக இருக்குது. இப்போ நம்மளோட மைனஸோட தந்தூரியும் வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. மாஸ் டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.